வணக்கம், சொல்லுங்க சார். சார், இது பெங்களூர்ல இருந்து பேசுறேமா, குலசேகரன் சொல்லிட்டு. ஓகேமா, சொல்லுங்க. நான் பெங்களூர் ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி பெங்களூர் ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல் வந்து எனக்கு மூத்த வலி எல்லாம் இருந்ததுன்னு சொல்லிட்டு போயிருந்தேன். ஓகேங்க சார். அவங்க எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. ஒரு மாசம் 1.5 மாசம் மருந்து சாப்பிட்டேன். கிளியர் ஆயிடுச்சு, எந்த தொந்தரவு இல்லாம இருந்தது. இப்போ ஒரு 4 நாளைக்கு முன்னால போயிருந்தேன். பெங்களூர் லாக்டவுன் இருந்தாலும் அது மூடிட்டு இருந்தது. சரிங்க. இப்ப எனக்கு என்ன ப்ராப்ளம்னா, காலையில வாக்கிங் போகும்போது, ஓகே, வாக்கிங் போனேன்னா ஒரு 10 நிமிஷம் நடந்தனாக்க கொஞ்சம் மார்க் பிடிக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் அங்க எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு 2 நிமிஷம் 3-5 நிமிஷம் உட்காந்து எழுந்தனால தான் அந்த வலி இருக்கிறது இல்ல. சரிங்க சார். அதனால அது என்ன ப்ராப்ளம் தெரியல எனக்கு. அது நீங்க சொன்னீங்கன்னா. ஓகேங்க சார். மோஷன்லாம் நல்லா ஃப்ரீயா போறீங்களா? அதெல்லாம் போதுமா, கிளீனா? ஓகேங்க சார். இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து டைஜஷன் ப்ராப்ளம் வந்து ப்ராப்பரா இருக்கா, மலச்சிக்கல் வந்து இல்லைனா கூட நமக்கு செரிமானம் வந்து கரெக்டா இல்லாம இருந்துச்சு அப்படின்னா நமக்கு கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளம் வந்து நமக்கு அதிகமாகும்போது இந்த மாதிரி வந்து வலிகள் வந்து ஏற்படலாம். அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு கண்டிப்பா நமக்கு மார்பக பகுதிகளில் வந்து ஒரு பிடிப்பு மாதிரியான வலிகள், குத்துற மாதிரியான வலிகள் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து கேஸ்ட்ரைட்டிஸ்னால ஏற்படுது. இல்லை நமக்கு ஒரு 10 மினிட்ஸ் அந்த மாதிரி வந்து பெயின் ரொம்ப சிவியரா இருந்துட்டு அதுக்கப்புறம் நார்மல் ஆகுது அப்படின்னா கண்டிப்பா ஒரு இசிஜி பேசிக்கா வந்து நமக்கு ஹார்ட்டுக்கு வந்து ஒரு இசிஜி வந்து எடுத்து பார்க்கணும். அதில் வேற ஏதாவது வந்து இஷ்யூஸ் இருக்கா அப்படிங்கறத பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி வந்து நம்ம மருத்துவம் எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் பேசிக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி வந்து ஒரு 1/2 hour முன்னாடி நம்ம நார்மலாக வீட்டில் இருக்கக்கூடிய ஓமம் வந்து எடுத்துக்கலாம். அது கூட வந்து வெந்தயம் ரெண்டு வந்து எடுத்துகிட்டு நீங்கள் வந்து பொடி பண்ணிவிட்டு ஒரு 1/2 spoon வந்து ஹாட் வாட்டரில் எடுத்துக்கோங்க. ஒரு 3 வேளையுமே சாப்பிட்றதுக்கு ஒரு 1/2 hour முன்னாடி இந்த ஓமம் வெந்தயம் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுக்கு கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளமாக இருந்துச்சு அப்படின்னாவே உங்களுக்கு செரிமானம் வந்து ப்ராப்பராக நடந்து அந்த கேஸ் வந்து உங்களுக்கு வந்து எலிமினேட் பண்ணிவிடும். அப்போ வலிகள் வந்து இல்லாமல் இருக்கும். திரும்ப ரிப்பீட்டடாக உங்களுக்கு வலிகள் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு பேசிக்கான ஒரு இசிஜியோ இல்லை வந்து எக்கோவா வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அதில் ஏதாவது நமக்கு தொந்தரவுகள் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி வந்து மருத்துவம் எடுக்கணும். இப்போ நான் சொன்ன டிப்பை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அப்பயும் வந்து உங்களுக்கு வலிகள் வந்து குறையல அப்படின்னா இப்போ நான் சொன்ன மாதிரி வந்து டெஸ்ட் எடுத்துட்டு பெங்களூர்லேயே நம்மளுடைய ஆர்ஜர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டலில் நீங்கள் நேரில் கூட அந்த ரிப்போர்ட்ஸ் எடுத்துகிட்டு போய் பார்க்கலாம். அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ரிப்போர்ட்ஸ் அனுப்புனீங்க அப்படின்னாலும் அதை பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி வந்து உங்களுக்கு டாக்டர்ஸ் வந்து ஆலோசனைகள் கொடுப்பாங்க சார். ஓகே, தேங்க்யூ சார் கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங். நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். அது டாக்டர் ஆன் கால். ஹலோ. ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் இன்றைக்கி ரூமடாய்டு ஃபேக்டர் பற்றி பேசிகிட்ருக்கோம். இது தாண்டி பொதுவாகவே இந்த வலிகள் ஏற்படுறதுக்கும் பிற வலிகள் ஏற்படுறதுக்கும் என்ன காரணமாக இருக்கு மேம்? பொதுவாக வந்துட்டு ஒரு 50-60 தாண்டின பிறகு வரக்கூடிய வலிகள்லாம் இப்போ இருக்க காலக்கட்டத்தில் ஒரு 35-40 வரதுக்கான வாய்ப்புகள் அதிகப்படியாக இருக்குது. அதற்கான ரீசன் என்னவாக இருக்கும்? ஓகே, இப்போது நம்ம சொல்லிகிட்டு இருக்க மாதிரி தான், இப்போ நமக்கு முடக்குவாதமாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து நமக்கு ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ், இல்லை நமக்கு முதுகு தண்டுவட பகுதிகளில் ஏற்படக்கூடிய தேய்மானங்கள்னால் ஏற்படக்கூடிய வலிகளாக இருந்தாலும் சரி, நமக்கு உடலில் வந்து வாதம், நம்ம சித்த மருத்துவ முறைகளை வந்து எடுத்தோம் அப்படின்னா வாதம் வந்து அதிகமாகிறதுனால தான் இந்த மாதிரி நமக்கு ஜாயின்ட் பெயின்ஸ் வந்து ஏற்பட ஆரம்பிக்குது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்படின்னாலும் இந்த மூட்டுக்கு மூட்டு ஏற்படக்கூடிய அந்த வலிகள் வந்து நமக்கு வந்து அதிகமாகும். அதே மாதிரி நம்ம உணவு முறைகள் வந்து ப்ராப்பராக அறுசுவை உணவுகள் வந்து எடுத்துக்காம ஒரே சுவையுள்ள உணவுகள் வந்து நம்ம அதிகமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் இந்த வாதத்தை வந்து அதிகப்படுத்தக்கூடிய உணவு முறைகள் வந்து அதிகமாக எடுத்துக்கிட்டாலும் இந்த மாதிரி வலிகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அடுத்து நமக்கு நம்மளுடைய வாழ்வியல் முறையில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அதிகமாக வந்து ரொம்ப குளிர்ச்சியான உணவு முறைகள் வந்து எடுத்துக்கிட்டாலும் இல்லை வந்து ஏசி வந்து நம்ம ரொம்ப அதிகமாக வந்து யூஸ் பண்ணாலும் நமக்கு இந்த மாதிரி ஜாயின்ட் பெயின்ஸ் வந்து அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்மளுடைய உணவு முறைகளும் ப்ளஸ் அது கூட வந்து நம்மளுடைய வாழ்வியல் முறைகளும் நம்ம ப்ராப்பராக இல்லாமல் இருந்தோம் அப்படின்னா தான் இந்த மாதிரி வந்து வலிகள் வந்து ஏற்படுது. அதே மாதிரி நமக்கு அன்றாடம் நடக்கக்கூடிய உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வந்து ப்ராப்பராக நம்ம எலிமினேட் பண்ணல அப்படின்னாலும் நமக்கு இந்த மாதிரி வந்து தொந்தரவுகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நமக்கு இந்த வாதம் அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து மலத்தில் தான் வந்து தாழும். அதாவது நமக்கு மலம் வந்து ப்ராப்பராக வெளியேறிச்சு, அன்றாடம் வந்து வெளியேறிடுச்சு அப்படின்னாவே நமக்கு அந்த வாதம் வந்து உடலில் வந்து சேராமல் இருக்கும். இல்லை நமக்கு உடலில் வந்து மலம் வந்து தேங்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா வாதம் வந்து நமக்கு வந்து அதிகமாக ஆரம்பிக்கும். அதனால தான் ஃபஸ்ட்டு வந்து நம்ம சித மருத்துவ முறைகளில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த விதமான நோய்களுக்கும் ஃபஸ்ட்டு வந்து பேதிக்கான மருத்துவ முறைகள் வந்து கொடுத்து அந்த உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வந்து வெளியேற்றி அந்த சமநிலைப்படுத்தக்கூடிய அந்த வாத பித்த கபம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 3 நாடிகளையும் வந்து சமநிலைப்படுத்தக்கூடிய ஒரு சில வழிமுறைகள் வந்து ஃபஸ்ட்டு வந்து ப்ராப்பராக வந்து பண்ணுவோம்.
இப்போ அந்த முடக்குவாதம் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுதுமே ஃபஸ்ட் நம்ம அந்த வாதத்தை வந்து வெளியேற்றுறதுக்கான ஃபஸ்ட்டு வந்து அந்த பேதிக்கான மருத்துவ முறைகள் வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நமக்கு உடல் உள்ளுறுப்புகளையும் அந்த இம்யூன் சிஸ்டத்தை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து உள்ளுக்கும் கொடுத்து எக்ஸ்டர்னலாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த சின்ன சின்ன மூட்டுகள் இருக்கக்கூடிய அந்த வீக்கங்களை வந்து குறைக்கிறதுக்கும் வலிகளை வந்து குறைக்கிறதுக்கும் ஒற்றட முறைகள் வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாவே நமக்கு இந்த முடக்குவாதம் வந்து நார்மலுக்கு வர ஆரம்பிக்கும். இப்போது இல்லை அப்படின்னாலும் நம்ம உணவு முறைகள் வந்து ப்ராப்பராக நம்ம சரியாக வந்து எடுத்துக்காமையும் ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து இன்னும் அதிகமாக இருக்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம பண்ணாலும் நமக்கு இன்னும் இந்த முடக்குவாத தொந்தரவுகள் வந்து அப்பப்போ மட்டும் அந்த வலிகள் வந்து குறைஞ்சிட்டு திரும்ப நமக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அப்படின்னாவே நம்ம தொடர்ந்து வந்து மாத்திரைகள் எடுக்கணும் இல்லை வந்து கிளைமேட் சேஞ்ச் ஆகும்பொழுது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நமக்கு பண்ணும்பொழுது நமக்கு இந்த ஆட்டோமெடிசன் திரும்ப ரிப்பீட்டடாக வருதுன்னு சொல்றோம். ஆனால் அந்த வரத்துக்கான வழிமுறைகள் இப்போ நம்ம சொன்ன மாதிரி உணவு முறைகளும் பிளஸ் நம்மளுடைய வாழ்வியல் முறை மாற்றமும் நம்ம ப்ராப்பராக வந்து மெயின்டைன் பண்ணிட்டோம் அப்படின்னாவே கண்டிப்பாக அந்த முடக்குவாதம் வந்து தொடர்ந்து ரிப்பீட்டடாக வந்து வராம பாத்துக்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், நீங்க லைன்ல தான் இருக்கீங்க, சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? ஹலோ, கிருஷ்ண சாமி, குடிமகன் ஸ்கூல் பேசுறேன். ஓகே சார், இது யாருக்கான கேள்வி சார்? எனக்காக தான் பேசுறேங்க, எனக்கு 82 வயசு ஆச்சுங்க. ஓகே டாக்டர், இணைப்பு தான் மோஷன் நல்ல முறையில் போறது இல்ல டெய்லி. சரிங்க ஐயா, அதுக்காக வேண்டி என்ன செய்யலாம், என்ன சாப்பிடணும்? ஓகேங்க ஐயா, 2 வருஷமா கடுக்கா பொடியும் நிலாவரம் பொடியும் கலந்து சாப்பிட்டு இருக்கிறேன். உடல்ல இருக்கக்கூடிய அந்த கழிவுகளை வந்து வெளியேத்தல அப்படின்னாலே நமக்கு பசித்தன்மை இருக்காது, வயிறு உபூசம் வந்து ஏற்படும். இப்போ உங்களுக்கு மருத்துவமுறைகள் வந்து எடுத்தாதான் வந்து மோஷன் வந்து ப்ராப்பராக போகுது அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ கடுக்காய், நிலா, அவரை இதெல்லாம் வந்து எடுத்துகிட்ருக்கேன்னு சொல்கிறீங்க. ஃபஸ்ட்டு வந்து ஏன் வந்து மலச்சிக்கல் வந்து உங்களுக்கு ஏற்படுது, ரொம்ப வந்து ட்ரைனஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு, அதில் வந்து உடலில் வந்து சூடு வந்து ரொம்ப பித்தம் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படின்னாலும் நமக்கு மோஷன் வந்து ப்ராப்பராக வந்து வெளியேறாது. அதுவும் இல்லாமல் 82 ஒரு ஏஜ்க்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா அந்த குடலோட அசைவுத்தன்மை வந்து நமக்கு ப்ராப்பராக இல்லைன்னா கூட நமக்கு மோஷன் வந்து ப்ராப்பராக வந்து போகாது. இப்போ நீங்கள் எடுத்துகிட்ருக்க அந்த கடுக்காய், நிலா, அவரை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இது கூட வந்து பேதிக்கு ஒரு முறை வந்து மருத்துவம் எடுத்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு அந்த குடல இருக்கக்கூடிய அந்த கழிவுகள் இதெல்லாமே வந்து ஃபஸ்ட்டு ப்ராப்பராக வெளியேறிடும். அதுக்கப்புறம் வந்து மோஷன் உங்களுக்கு ப்ராப்பராக வந்து போக ஆரம்பிக்கும். இப்போ நீங்கள் வீட்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா விளக்கெண்ணெய் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். விளக்கெண்ணெய் வந்து 1 பங்கு எடுத்துக்கிறீங்கன்னா நம்ம நார்மல் பசும் பால் வந்து 2 பங்கு எடுத்துக்கோங்க. அது கூட வந்து தேன் வந்து 3 பங்கு. இது 3 வந்து நீங்கள் ஈக்குவலாக வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு ஹாட் வாட்டரில் நீங்கள் நைட்டு மட்டும் வந்து எடுத்துக்கீங்க அப்படிங்கனாவே உங்களுக்கு அடுத்த நாள் மார்னிங் வந்து ஒரு 4-5 times கொஞ்சம் ரிப்பீட்டடாக வந்து மோஷன் நல்லா வந்து ஃப்ரீயாக போக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அன்றைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைட் ஃபுட்ஸாகவும் அந்த மாதிரி இப்போ வந்து மோர் சாதம் அந்த மாதிரி வந்து நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னாவே அந்த அடிக்கடி வந்து ஒரு 6-5 முறை போன மோஷன் வந்து உங்களுக்கு வந்து கண்ட்ரோல் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து மோஷன் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக இருக்கும். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இது கூட உடல் சூடு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து ஆயில் பாத் எடுக்கலாம். வீக்லி ஒன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லெண்ணெய் தேய்த்து நீங்கள் வந்து ஹாட் வாட்டரில் குளிச்சிட்டே வந்தீங்க அப்படின்னா அந்த உடல் சூடு வந்து குறைஞ்சி பித்தம் குறையும் போது அந்த மோஷன் வந்து ரொம்ப டைட்டாகி அதனால் கூட மோஷன் வந்து நமக்கு போகாமல் இருக்கும். அந்த வறட்சி தன்மையும் வந்து குறைய ஆரம்பிக்கும். அது கூட நார்மலாக வந்து நம்ம எடுக்கக்கூடிய வாட்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 3-3.5 லிட்டர் தண்ணி வந்து நம்ம ப்ராப்பராக குடிக்கல அப்படின்னாலும் நமக்கு மலச்சிக்கல் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது. அதனால் வந்து ப்ராப்பராக தண்ணி வந்து உள்ளுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. இது கூட நம்மளோட மருத்துவமனையிலையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு ஃபஸ்ட்டு இந்த ஆரம்ப நிலையில் நமக்கு மலச்சிக்கலை வந்து வெளியேற்றுறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து கொடுக்குறோம். அது கூட நீங்கள் நேரில் போயிட்டு பார்த்துட்டு நீங்கள் வந்து மருத்துவரோட ஆலோசனை பெற்று நீங்கள் அதற்கேற்ற மாதிரி மருத்துவம் எடுத்துக்கலாம் சார். தேங்க்யூ சார். நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். ஹலோ சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? என் பேர், நான் கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேங்க. ஓகேம்மா, இது யாருக்கான கேள்வி? இது சித்ராங்க. எனக்கு தாங்க பார்க்கணும். உங்க வயசுமா? என் வயசு 50 ஆச்சுங்க. ஓகேம்மா, உங்களோட சந்தேகம் எனக்கு சுகர் இருக்குதுங்க, ஆனா கண்ட்ரோலா 140 தான் இருக்குதுங்க. ஓகேம்மா, இத கண்ட்ரோல தான் வச்சிருக்கங்க நம்ம அதாவது இது பண்ணி. அப்புறம் வந்துட்டு இப்ப என்னன்னாக்கா பாத்தீங்கன்னா எனக்கு இந்த ஒரு 2 மாசமா வந்து இந்த இடுப்புக்கு கீழேங்க ரெண்டு காலும்
இந்த பாதம்லாம் கீழே வைக்க முடியலைங்க, அப்படி ஒரு வலி. ரெண்டு பாதமும் அந்த ரெண்டு பாதம் மேடா இருக்கு இல்லைங்களா, இந்த குதிங்காலும் அந்த முன்னாடி மேடும் வந்து அப்படி ஒரு வலிங்க, கீழே வைக்க முடியல. இந்த ரெண்டு மாசமா இருக்குதுங்க. ஓகேம்மா. நானும் மாத்திரை சாப்பிட்டா அந்த மாத்திரை அப்போதைக்கு தான் கேக்குதுங்க, அப்புறம் மறுபடியும் கேட்க மாட்டேங்குதுங்க, மறுபடியும் வலி எடுத்துக்குதுங்க. சரிங்க, இதுக்கு என்னம்மா வலி ஏதாவது சொல்லுங்கம்மா, என்னால வலி தாங்க முடியலைங்க. சரிங்கம்மா. ஓகேம்மா. ஃபஸ்ட்டு வந்து இப்போ சுகர் லெவல் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. இப்போ நீங்கள் சொன்னீங்க, இப்போ வந்து ரேண்டமில் பார்க்கும்போது நமக்கு 140 அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, நமக்கு 3 மந்த்ஸ் ஆவரேஜ் வந்து செக் பண்ணி பார்க்கணும். 3 மாதமாகவே நம்மளை ரத்தத்தில் ஊறியிருக்கக்கூடிய அந்த அளவுகள் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பார்க்கணும். இப்போ நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி, சாப்பிட்டதுக்கப்புறம் நம்ம எடுக்கக்கூடிய டெஸ்ட்லாம், நம்ம எந்த மாதிரியான உணவு முறைகள் வந்து எடுத்துக்கிறோம், இல்லை எந்த மாதிரி வந்து நம்ம சாப்பிட்றோம், நல்லா சவைச்சு சாப்பிட்றோமல்ல அப்படியே விழுங்குறோமோ, அதை பொறுத்து நமக்கு வந்து அந்த பிளட், அந்த நீங்கள் சொன்ன மாதிரி அந்த குளுக்கோஸ் லெவல் வந்து நமக்கு வந்து மாற ஆரம்பிக்கும். ரொம்ப கம்மியாகவும் நமக்கு வந்து, இப்போ ரொம்ப கம்மியான அளவுகளில் வந்து நீங்கள் உணவுகள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த சர்க்கரை அளவு வந்து நமக்கு கம்மியாக காமிக்கும். அதனால் ஃபஸ்ட்டு வந்து 3 மந்த்ஸ் ஆவரேஜ் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஹெச்பிஏ1சியோட லெவல் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி வந்து மருத்துவ முறை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இப்போ நமக்கு சுகர் லெவல் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக, அந்த ஹெச்பிஏ1சிலாம் நமக்கு ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா, இப்போ சுகர்னால் நமக்கு வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ் தான் நீங்கள் சொல்கிறது. நம்மளுடைய அந்த உள்ளம் பாதத்தில் வந்து நமக்கு ஏற்படக்கூடிய வலிகள், அதே மாதிரி ஒரு சில பேருக்கு வந்து குத்துற மாதிரியான வலிகள் இருக்கும், ஒரு சில பேருக்கு வந்து அந்த உள்ளங்கைகள் உள்ளங்கால்கள் வந்து மறுத்து போகிற தன்மைகள் வந்து பெரிஃப்ரல் நியூரோபதி அப்படின்னு சொல்லுவோம். சுகர்னால் நமக்கு ரத்தத்தில் ரொம்ப லெவல் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னா அதை தொடர்ந்து வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ் தான் இதெல்லாமே. இப்போ வந்து நான் மாத்திரை வந்து எடுத்துட்ருக்கேன், ஆனாலும் ஏன் அதை தொடர்ந்து நமக்கு இந்த காம்ப்ளிகேஷன்ஸ் வருது அப்படின்னா, வெளியிலேருந்து வந்து நம்ம அந்த இன்சுலின் ஹார்மோன் அந்த இதை வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த டைமுக்கு மட்டும் நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த குளுக்கோஸ் வந்து நமக்கு மெயின்டைன் ஆகி காமிக்கும். திரும்பவும் நமக்கு வந்து அந்த மாத்திரைகள் வந்து நம்ம தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருந்தால் கூட நமக்கு அந்த சுகர் வந்து அதிகமாக இருந்துச்சு, நமக்கு சர்க்கரை லெவல் வந்து அந்த ஹெச்பிஏ1ஸ் லெவல் வந்து நமக்கு பிளட்டில் அதிகமாக இருந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னா, இந்த மாதிரி நமக்கு உள்ளங்கைகளில் உள்ளங்கால்களில் அந்த நரம்புகள் முடியக்கூடிய இடங்களில், அந்த வெசல்ஸ் வந்து முடியக்கூடிய இடங்களில் நமக்கு குத்துற மாதிரியான வலிகள், இந்த மாதிரி எரிச்சல், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு இருக்கும். ஒரு சில பேருக்கு தீயில போட்ட மாதிரியான எரிச்சல் மாதிரியான வலிகள்லாம் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து இப்போ நான் சொன்ன மாதிரி ஹெச்பிஏ1ஸ் லெவல் வந்து செக் பண்ணி பாருங்கள். நான் அது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இடுப்புக்கு கீழே ஃபுல்லாகவே வந்து மறுத்து போகிற தன்மைகள் இருக்குது, ஃபுல்லாகவே தொடைப்பகுதியிலிருந்து கால் வரலையும் வலிகள் இருக்குது அப்படின்னா, இடுப்பெலும்புகளில் ஏதாவது தொந்தரவுகள் இருக்கா, டிஸ்க் வந்து நமக்கு பல்ஜ் ஆயிருக்கா, அங்கே போகக்கூடிய ரத்த நாளங்களில் வந்து அழுத்தம் ஏற்பட்டு அதுலேருந்து ப்ராப்பராக நமக்கு வந்து ரத்தம் வந்து கீழே ரெண்டு தொடைக்கும் கீழே இறங்கி போகலையா அப்படிங்கிறதையும் நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கணும். ஃபஸ்ட்டு இப்போ நான் சொன்ன மாதிரி ஹெச்பிஏ1சி லெவலும் வந்து செக் பண்ணிக்கோங்க. அது கூட இடுப்பு பகுதியில் வந்து ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட் கூட நீங்கள் எடுத்து பார்க்கலாம். அதில் வந்து அழுத்தம் ஏற்பட்டிருக்கா, இல்லை டிஸ்க் பல்ஜாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நீங்கள் வீட்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சர்க்கரை லெவல் வந்து குறைக்கணும் அப்படின்னா நீங்கள் எடுக்கக்கூடிய உணவு வந்து நல்லா வந்து சவைச்சு எடுத்துக்கணும். நம்ம வந்து இப்போ ஒரு முறை வந்து உணவு எடுக்கிறோம் அப்படின்னா நல்லா வந்து ஒரு 10லேருந்து ஒரு 20 முறை வந்து நல்லா வந்து சவைச்சிட்டு அதுக்கப்புறம் உணவு அந்த மாதிரி வந்து நம்ம மென்று நல்லா எடுத்தோம் அப்படின்னா நமக்கு அப்படியே போய் ரத்தத்தில் வந்து குளுக்கோஸாக வந்து சேராமல் நமக்கு வந்து எனர்ஜியாக வந்து கன்வெர்ட் ஆக ஆரம்பிக்கும். இது கூட பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடுப்பில் ஏற்படக்கூடிய வலிகளுக்கும் வந்து ஆற்றுத்துமட்டி வேர் வந்து நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். அது கூட வந்து திப்பில், இது ரெண்டும் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு நல்லா பொடி பண்ணிவிட்டு ஒரு அரை ஸ்பூன் வந்து நீங்கள் ஹாட் வாட்டரில் உள்ளுக்கு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு அந்த இடுப்பு எலும்புகளில் வந்து ஏற்படக்கூடிய பாதிப்புனால வலிகள் இருந்துச்சு அப்படின்னா இந்த சொன்ன டிப்ஸே வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இது கூட கண்டிப்பாக வந்து ஹெச்பிஏ1சி வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி வந்து மருத்துவ முறைகள் எடுத்தீங்க அப்படின்னா தான் அந்த உள்ளம் பாதத்தில் இருக்கக்கூடிய வலிகள் வந்து உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். இது கூட நம்மளுடைய ஆர்ஜே ஹெர்பல் ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர்லேயே இருக்க, நீங்கள் நேரில் கூட போய் பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம சர்க்கரை நோய்க்குனால ஏற்படக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ் நம்ம வந்து ஒரு சில டானிக்ஸ் வந்து கொடுத்துட்டு அந்த சர்க்கரை ஹெச்பிஏ1சி லெவலையும் வந்து குறைச்சி சர்க்கரை நோயினால் இருக்கக்கூடிய அந்த காம்ப்ளிகேஷன்ஸையும் ஈஸியாக வந்து குறைச்சிக்கலாம். நீங்கள் பயப்படுங்கிறதுல நீங்கள் ஒரு ஹெச்பிஏ1சி லெவலும் ப்ளஸ் ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்துட்டு கோயம்புத்தூர்லேயே நம்மளோட மருத்துவமனை கூட நீங்கள் நேரில் போய் பார்க்கலாம். டாக்டர் வந்து ரிப்போர்ட்ஸ் பார்த்துட்டு உங்களுக்கு ஆலோசனைகள் கொடுப்பாங்கம்மா.